இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி அரசு மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முகமை இணைந்து ஜூலை 10 தேசிய மீன் வளர்ப்பு தினத்தை கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உள்நாட்டு மீன் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி மத்தியஸ்தர் சம்பா யோஜனா திட்டத்தை பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு சொந்தமான பாகூரில் அமைந்துள்ள மீன் வளர்ப்பு மையத்தில், சீர்காழியில் அமைந்துள்ள மத்திய அரசின் கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மையம் மூலம் மீன் பொறிப்பகம் அமைக்கப்படுவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் கையொப்பம் இடப்பட்டது. நன்னீரில் மீன் வளர்ப்பு முறை ஊக்குவிக்கும் பொருட்டு சுமார் 20 மீன் வளர்ப்பு நன்னீரில் வளர்க்கக்கூடிய மீன் குஞ்சுகள் வழங்கப்பட்டது. மேலும் தேங்காய்த்திட்டு சந்திப்பின் நிலக்காடுகளில் கல் நண்டு உற்பத்தியினை மேம்படுத்தும் பொருட்டு சுமார் 1500 கல் நண்டு குஞ்சுகள் விடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிஃபால் கன்னடி, மீன்வள செயலர் பாலாஜி, மீன்வளத்துறை இயக்குநர் தெய்வ சிகாமணி, இணை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள், மீன் வளர்ப்போர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை துணை இயக்குநர் கோவிந்தசாமி செய்திருந்தார். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.